வணக்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் கேமரா கேமர். ஸோ இன்னைக்கு நம்ம மூணாவது சர்வ் விளையாட போகிறோம். இவங்க பேர் தான் க்ளாடெட் மொரல். ஓகே, க்ளாடெட் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டீமுக்கு வந்து ஒரு டாக்டர் மாதிரிங்க. ஏன்னா க்ளாடெட்டோட பர்க்ஸ் எல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுறது, டீம்மேட்க்கு வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட பர்க்கு. ஸோ அவங்க இன்னொரு அவங்களோட அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களோட ஸ்கின் கலருங்க. அவங்க கொஞ்சம் டார்க்கான ஸ்கின் கலர். ஸோ சில கொஸ்டியூம் போட்டிங்கன்னா அவங்க வந்து அப்படியே என்வாயர்மெண்ட்டோட பிளெண்ட் ஆயிடுவாங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது க்ளாடெட் அங்கே தான் இருக்காங்கன்னு. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்னிக்கியான ஒரு கேரக்டர். ஸோ வாங்க க்ளாடெட்டோட பர்க்ஸ்லாம் பார்த்துருவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ட்வைட் வந்து ஒரு லீடர்ஷிப்பு, மேக் வந்து ஒரு ஸ்பாட் எடுத்து, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோ டு ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு ஹீலிங் கேரக்டர் மாதிரி. ஸோ இவங்களோட மூணு பேருக்கு நம்ம பார்த்துருவோம். மொதல் பேர் பார்த்தீங்கன்னா எம்பத்தி. எம்பத்தி பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட இல்லை இன்ஜெக்டான சுவர் வந்து நம்ம பார்க்கலாம். 128 மீட்டருங்க, இது வந்து ரொம்ப அதிகம். இப்போ டொயட்டோட பார்த்தீங்கன்னா எல்லா ஆளையும் பார்க்கலாம், ஆனால் வந்து 32 மீட்டர் நினைக்கிறேன், 32 மீட்டர் தான், அது வந்து ஓரளவுக்கு கிட்ட தான். இது வந்து 128 சரியான தூரம். தூரமாக அவங்க அடிப்பட்டு விழுந்திருந்தா கூட இல்லை அடிப்படுறாங்க கூட க்ளாடெட் தெரியும். ஸோ க்ளாடெட் வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து வெயிட் பண்ணலாம். மேபி ஒரு கில்லர் வந்து ஒரு சர்வரை அடித்து போட்டு இன்னொரு சர்வரை துரத்துனா க்ளாடெட் போய் அவங்கள பட்டினி ஹீல் பண்ணிடலாம். ஸோ அந்த அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம் க்ளாடெட்க்கு. ஸோ அடுத்து ரெண்டாவது பேர் பார்த்தீங்கன்னா பொத்தனி நாலேஜ். பொத்தனி நாலேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து ஹீலிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50 விழுக்காடு அதிகமாகிடுங்க. ஸோ அவங்க வந்து மெடிக்கிட்டு இல்லை என்னச்சும் ஐட்டம் பாய்ச்சாங்கன்னா கூட 20 விழுக்காடு வந்து அந்த ஐட்டம் நம்மளை வந்து மெடிக்கிட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அளவு பாய்ச்ச முடியாத முடிஞ்சிடும், 20 விழுக்காடு வந்து அது குறைச்சிரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பொத்தனி நாலேஜ் இருக்கிறனால அவங்களால வந்து மற்ற சிவவரோட ஒரு ஆளை வந்து சட்டுன்னு ஹீல் பண்ண முடியும். ஸோ இந்த பர்க் ப்ளஸ் மெடிக்கிட் அப்புறம் ரெண்டு ஆட்ரோன்லாம் பண்ணால் சரியான வேகமாக ஹீல் பண்ணுவாங்க. ஒரு 5 செகண்ட் 4 செகண்ட்ல ஃபுல்லாக ஹீல் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா செல்ஃப் கேர். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்கனால வந்து சொந்தமாக வந்து எந்த ஒரு ஐட்டம் இல்லைனாலும் அவங்களால அவங்க சொந்தமாக ஹீல் பண்ணிக்க முடியும். டெட் பை டெட் ஆட்டில் இவங்கனால மட்டும்தான் சொந்தமாக ஹீல் பண்ணக்கூடிய பர்க் வச்சுருக்காங்க. மற்ற சர்வைவர் கேரக்டர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணால் தான் ஹீல் பண்ண முடியும், இல்லைனா மெடிக்கிட் வச்சுருக்கிறோம். இதை தவிர்த்து இவங்களுக்குனால மட்டும்தான் சொந்தமாக ஹீல் பண்ண முடியும். சில பர்க் இருக்கும், லைக் அவங்க வந்து நம்மளை ஹீல் பண்ணால் அவங்க பாதி ஹீல் ஆயிடுவாங்க, அந்தமாரி பர்க் கூட இருக்குது. பட் சொந்தமாக ஹீல் பண்ணுற ஒரு பர்க்னா இவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, செல்ஃப் கேர். ஸோ இது பார்த்துக்கோங்க, இது 35 விழுக்காடு. ஸோ இந்த செல்ஃப் கேரும் இந்த பொத்தனி நாலேஜும் கம்பைன் பண்ணால் இன்னும் வேகமாக இருக்கும். அது கூட மெடிக்கிட் நம்ம ஆட் ஆன் பண்ணால் இன்னும் வேகமாக இருக்கும். ஸோ வாங்க கேம்குள்ளே போவோம். ஸோ என்னோடய க்ளாடெட் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்காங்க, நான் தான் வச்சேன். ஆக்சுவலி க்ளாடெட்டோட உண்மையான கலர் வந்து பார்த்தீங்களான்னு இந்த முடி எப்படி இருக்குது. ஸோ அப்போ இதுதான் அவங்களோட உண்மையான இது லுக்கு. ஸோ இதுதான் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம இது வந்து நார்மலாகவே வச்சுருவோம். இது சட்டை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இடையில கிடச்சிச்சு, இந்தமாரி க்ளோ பண்ணுற சட்டை. அது நம்ம மாற்றி அப்படியே என்வாயர்மெண்ட் கூட பிளெண்ட் பண்ண வச்சுருவோம். அண்ட் தென் ஜீன்ஸும் மாற்றிடுவோம் கொஞ்சம் கருப்பாக. ஓகே, இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க, என்வாயர்மெண்ட்டோட பிளெண்ட் ஆகிடுது. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது இன்னும் பெட்டராக இருக்குங்க. ஸோ இருட்டாக இருப்பாங்க. அப்புறம் சாம்ஸ்னு இருக்குது. சாம்ஸ் நான் தான் சொன்னல, நம்ம எப்போதும் வந்து சாம்ஸ் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இவங்களுக்கு எல்லாமே இருட்டான சான்ஸாக வச்சுக்கிறேன். கில்லர் கண்டே பிடிக்கூடாது இங்கே இருக்கேன்னு. ஸோ வச்சுக்கிட்டேன். ஸோ வாங்க கேமை ரெடி பண்ணிவிட்டு க்ளாடெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக வந்து இது வச்சுருக்கலாம், டூல் பாக்ஸு டார்ச்சர் எல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு தான் சொந்தமாக ஹீல் பண்ணுற பர்க் இருக்கேன். ஸோ நான் மெடிக்கிட் வச்சுருந்தா அவ்வளோ வேர்த் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டூல் பாக்ஸ் அந்தமாரி வச்சுக்க போகிறேன். கேம் ஆரம்பிச்சிருச்சிங்க. ஸோ நான் டூல் பாக்ஸ் அந்தமாரி வச்சுருந்தேன்னா ஜெனரேட்டர் பட்டு பட்டு நான் ரஷ் பண்ண முடியும். ஓகே, ஆள்லாம் வந்துட்டாங்க, இருங்க நம்ம பார்ப்போம் என்ன மாதிரி பர்க் இருக்குன்னு. என்ன என்ன பர்க் எடுப்போம். ஓகே, சாவி, டார்ச் லைட்டு. சரிங்க, டார்ச் லைட் வச்சு ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, பயங்கரமாக ட்ரை பண்ண பார்ப்போம். ஓகே, கில்லரை வந்துட்டாங்க நினைக்கிறேன். என்ன மாதிரி அட்டி உழுவ போகுதுன்னு தெரில, அட்டி இட்டி அவ்வளவு போகுது. ஸோ ஸோ வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்னிக்கியான இடம் தாங்க. ஸோ ஈஸியாக ஒளிஞ்சிக்கலாம். வீட்டுக்குள்ளே ஒரு ஜெனரேட்டர் இருக்கும், அங்கே போயிடும். இயற்கை இதே முடிச்சிடும் லாக்கு.
அப்போ எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே போகிறதாங்க பெட்ரு. கில்லர் எங்கே இருக்குன்னே தெரில, வீடும் இருட்டாக இருக்கு. பாருங்க ஜெனரேட்டர் இருக்கானே, எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்க. ஓகே இருக்கு, என் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க. லீடர்ஷிப் இருக்குதுனால பாருங்கள், தெரியுதாங்க லீடர்ஷிப் ஐக்கான் பச்சை கலரில் இருக்கு. அவங்கள்ட்ட இருக்கிறனால படிப்படி செஞ்சிடலாம். ஐயோ சாரி 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 சாரி, தப்புங்க, நான் பட்டுன்னு விட்டுட்டேன். ஓகே, ஒரு 33 விழுக்காடு வந்துருச்சு. ஐயையோ ஆஹா, ட்ராப்புருங்க. ஐயோ மொத்த அடியே பறக்க விட்டானே. ட்ராப்பு தெரிஞ்சானா ஓட வழி தெரியல. ட்ராப்போட ஒரு கொஸ்டியூம் பார்த்தீங்களாங்க, நல்லா இருக்கு. ஐயோ எவனோ ஹண்ட்ரட் கிரவுண்டை போய் தொட்டுட்டானே. ஹண்ட்ரட் கிரவுண்ட் ஒரு இது இருக்கவங்க ஹேக்ஸு, அதை தொட்டால் அடுத்த ஒரு மினிஸ்டுக்கு யாருன்னா ஒரு அடியில் அவன் படுக்க போட்டுடலாம். ஐயோ தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் ட்ராப்பில். ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி, நான் மற்றவனை காப்பாற்றோன்னா நான் மொதல் அடி வாங்கிட்டேன். ஹெல்ப் கேட்போம், வரான் வரான் நண்பன் வரான். சீக்கிரம் வா, மொத ஹெல்த் முடிய போதே. டார்ச் லைட் தான் எடுத்து வந்தேங்க தப்பிக்கிறதுக்கு, நீ வர்றதுக்குள்ள ஓடிடும் ஓடிடும். ஓகே அவங்க ஹீல் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஹீல் பண்ணால், நம்ம ஹீல் பண்ணுறதோடுங்க அவங்க ஹீல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த பர்க் வச்சுருக்கோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஹீல் பண்ணுறப்ப இந்த பர்க்கில் வந்து 35 விழுக்காடு ஸ்பீடு, ப்ளஸ் இந்த பர்க் வச்சதுனால 50. ஸோ நம்ம வந்து லெபிகுரா வந்து 75 விழுக்காடு நப்ப எடுக்கிறதுக்குள்ளே நம்பப்பு கழட்டிடுவோம். நான் பார்த்துட்டேன், அடப்பா வீணாக போனவன். நான் பார்த்துட்டேன் எங்கெங்க அந்த மஞ்சக்கலை இது உடச்சி விட்ருவோம். ஸோ அவன் நான் அணுக்கு பண்ணியிருந்தேன் பாயிண்ட் கொஞ்சம் கிடச்சிருக்கோம், உடச்சி விட்ருவோம். அவர் ஏதோ ஒரு பேர் கழிச்சு தான் ஓட்டிகிட்ருக்காரு. உடச்சி விட்டாச்சு, முக்கியமான பேர்க்கு உடச்சி விட்டாங்க. பாருங்க இவ்வளோ சீக்கிரமாக ஹீல் பண்ண முடியுதுன்னு. ஸோ ஹீல் பண்ண பிறகு பாருங்கள், அவங்க அவரோ காண போச்சு. அங்கே ஒருத்தவங்க மட்டும் தான் அடிபட்டிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் தான் மஞ்சள் கலரில் தெரியுது. ஐயோ எனக்கு ரொம்ப ஸ்கில் செக் ரொம்ப சொதப்புறாங்க இந்த வாட்டி. அடிக்க முடியல பார்ப்போம். ஓடிடும், முதல் நடந்துப்போம்.
ஓ ட்ராப் மறுபடியும் செட் பண்ணுறாங்க. இஸ்ஸாம் பண்ணி விட்ருவோம். வரா ஓகே, ஓடிட்டோம். இந்த கேம் நம்ம தோத்துருவோங்க, ரொம்ப டைம் ஆக்கிட்டோம். பாருங்க, அவன் கில்லருக்கு நம்ம ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்குறோம். அடிச்சிட்டாங்க, தப்பிச்சிட்டேன். டார்ச் லைட் எனக்கு மூஞ்சிலேயே அடிக்க தரலங்க, கஷ்டமாக இருக்கு. ஓகே, நல்லோட ட்ராப். ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்குது. நார்மலாக வந்து வெறும் செல்ஃப் கேம் மட்டும் வச்சுருந்தாங்க, இவ்வளோ ஸ்பீடாக இருந்திருக்காது. அந்த பொத்தானி நாலேஜ் தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டார்ச் லைட் பாருங்க, மெடிக்கிட்டே எடுத்து வந்துருக்கலாம். வராதது எதுக்கு செஞ்சுக்கிட்டு? இன்னும் ஒரு 30 விழுக்காடு மேலே டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம ஜெனரேட்டர் முடிச்சிடும். எத்திட்டாங்க. முடிச்சாச்சு. ட்ராப் அங்கங்கே வச்சுருக்கான். இவன் ரொம்ப கூட்டான ஒரு கில்லர்னு சொல்ல முடியாதுங்க. ஏதோ ஒரு அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறான். பட் என்னன்னா, நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் ஒரு ஜெனரேட்டர் தான். இது முதல்ல முடிச்சிருந்தா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். முடிச்சு மூணாவது ஓகே. அவன் ஓகே, அவனை துரத்துறாங்க. ஜெயிச்சிடலாமா பார்ப்போம். ஆக்சுவலி நல்லா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் இந்த கேம். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஒரு 50 விழுக்காடு வந்துச்சு. இந்த பக்கம் கூட்டிகிட்டு வராதடா. இங்கே தாங்க கூட்டிகிட்டு வரான். எங்கங்க ஃபர்ஸ்ட் ஓகே. போட்டோம், கொஞ்சம் தூரமாக போட்டோம். நம்ம போய் அன்முக் பண்ணி விட்டுருவோம். முடிச்சிட்டோன்னா
ட்ரை பண்ணுவோம், ஜெயிக்கிறது ஓகே பட் ட்ரை பண்ணுவோம். ஏ 60 75 90 நிமிஷம் கழுத்து வந்து ஓடிடலாங்க. தஞ்சி இன்னும் கொஞ்சம் அழகாக தப்பி தப்பிச்சு ஓடுறான் அவன், இன்னும் ஹீல் பண்ணிட்டான். ஐயோ அம்மா வந்து அடிச்சிட்டான். ஐயா ரெண்டா ஊக்கி என்ன யாருனாச்சா காப்பாத்துங்க போச்சு மாறினா ட்ராப்ல. அதை ஹீல் பண்ணிக்கும், வேறு வழி இல்லை. ஹீல் பண்ணனா ஒரு அடியில் முடிச்சு பாதிக்கு மேல குறைஞ்சிருச்சுங்க. அஜோ நான் வேற இன்னைக்கு ரொம்ப ஸ்கில் செக் மிஸ் பண்ணிட்டேன். எத்தனாத ஓகே சரப்புங்க செஞ்சிட்டாங்க. முதல் கதவை திறந்துடும், வேறு வழியே தெரியல. ஓ அவன் கிட்ட வர போறா, கிட்ட வர அங்கேதாங்க இருக்கான். அதுக்காக ஆரம்பிச்சிட்டோம் ட்ராப்பை சுற்றி ட்ராப் வச்சிட்டான். வழி தெரில, அவன் அங்கேயே பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போன்னு நினைக்கவே இல்லை. இந்த கேம் செம்ம பேட்டுங்க, அவனை ஓடிட்டான். ஓடிட்டேன் சே, இந்த கேம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஓகே மொதல் கேம் சொதப்பி விட்டுட்டோம், சரி ரெண்டாவது கேம் பார்ப்போம் பரவாயில்ல. பட் ஸ்டில் ஓகே, நான் பேசிக் பக் தான் வச்சுல பாருங்கள். அடாப் வந்து நான் செவ்வாயிருக்க எல்லாருக்கும் முடிச்சுட்டேன். அவங்களோட மூணு பக்கு கில்லருக்கு மட்டும்தான் நான் இது பண்ணல.
ஸோ அடுத்தது பார்ப்போம். ஓகேங்க, செகண்ட் கேம் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் கேம் சொதப்பிட்டோம், பட் பரவாயில்ல, செகண்ட் கேம் வந்திருக்கோம். ஸோ செகண்ட் கேம் பார்த்தீங்கன்னா பூன் டோட்டம். இதான் சொன்னாங்க, அந்த மண்டவோடு வந்து நம்ம லைட்டன் அப் பண்ணால் அது வந்து நம்ம அந்த ரேடியஸ்குள்ளே ஹீல் பண்ணிக்கலாம். 24 meters, கொஞ்சம் சின்னது தான், 32. அப்புறம் பொத்தன் நாலேஜ் மறுபடியும் எடுத்திருக்கேன். விண்டோஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதான் அந்த விண்டோஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அது. அப்புறம் அலர்ட், அந்த எனிமி வந்து பெல்லட்லாம் உடச்சாம கண்ணுக்கு தெரியுது. மெடிக்கிட் கூட வச்சுருக்கேன். ஸோ நம்ம கில்லர்கிட்ட வந்து போயிட்டு சும்மா அப்படியே வயாங் பண்ணிட்டு வரலாம், சும்மா காமிச்சு காமிச்சு. ஓகேங்க, நம்ம இந்த பெரிய இடம் வந்துட்டோம். லாஸ்ட் டைம் நம்ம இந்த கேம் தான் ரேட்டில் இருந்தோம். ஐயோ, ஐயோ, கில்லர் அங்கே இருக்கு. அந்த காக்கா கொண்டு வருமா, அவள் தான் நினைக்கிறேங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து ஜெனரேட் செய்வோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்லுலாம் இருக்குது, தப்பிக்க ஈஸியாக இருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, வெளிச்சமாக இருக்குது. நம்ம இந்த க்ளாடெட் எடுத்துட்டு டார்க்காக இருக்கா, என்வரன்மெண்ட் பிளெண்ட் ஆயிடுவான்னு. பட் என்னென்ன எப்படியாச்சு நினைக்க, அந்த காக்கா கொண்டு வருவாங்களே அந்த கிளு தான். பட் பட்டு நம்ம ஜென்ட் செய்வோம். என்னங்க அதுக்குள்ளே டவுன் பண்ணிட்டாங்க? ஓ, அந்த கில்லர் இல்லைங்க, இவன் வந்து அந்த வெஸ்கர் புது கில்லருங்க. இவன் வந்து ஒரு மாதிரி வேகமாக ஓடுவான், டேஷ் பண்ணுவான். அதுக்குள்ளே முடிச்சு விட்டானுங்க. ஹட்டிங்க பேஸ்மெண்ணா, சரி ரெண்டாவது துரத்திட்டான், நான் போய் காப்பாற்ற முடியும். ஓகே, நம்ம பட்டு போய் காப்பாற்றிடும். பார்த்தீங்களா இல்லை என்ன வேகத்துக்கு வந்தானே, இவன் தான் டேஷ் மன்னன். ஆஹா, ஐயோ மாட்டேன்ப்பா, சரியான வேகங்க, ஒரு ஜெனரேட்டர் கூட முடிக்கல அதுக்குள்ள. சரியான வேகங்க, சீக்கிரம் சீக்கிரம் காப்பாத்துங்க. ஓடிடும், பிரச்சனை இல்லை, நம்மள்ட்ட இங்கே ஹெல்ப் பண்ணிக்கோ. அதுக்குள்ளே டவுன் பண்ணிட்டாங்க. நம்ம கொஞ்ச நேரம் ஜெனரேட்டர் பிடிப்போம், ஏன்னா அவங்க செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திரும்பியும் பேஸ்மெண்ட்னா, சரி காப்பாற்றிடுவோமே. எங்க இருக்கான்,
ஆனால் இவன் நல்லா விளாடுறாங்க. ஜெனரேட்டர் கொஞ்சம் 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 இருக்கு முடிக்க. சக்கன ஹெல்ப் பண்ணிக்கோ. அவனை காப்பாற்ற யாருமே இல்லை முடிச்சிருவாங்க. சக்கரை முடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம தோத்தம் ஹில் ஒன்று வந்து அடுத்த எடுக்க விட இந்த தரத்து தரத்துறான் போச்சு போச்சு தப்பு பண்ணிட்டோம். லீடர்ஷிப் இருக்கனால பட்டு பட்டு காப்பாற்ற முடியுதுங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த கேம். ஏன்னா கில்லு நல்லா விளாடுறான். மாட்டோம்னா ஐயோ மாட்டேன். செம்ம ஒரு கஷ்டமா இருக்கேன். தூத்தால பரவாயில்லைங்க, நல்லா நம்ம அட்டம் பண்ணோம். நல்லவங்க ஒரு காப்பாத்த ஒரு ஆள் வந்துட்டாங்க.
நான் கடைசி மட்டும் அந்த பேக்கை நான் பாய்க்கவே இல்லை. இதை போய் திறந்துருவோம். போச்சுங்க, மூணாவது புக்குங்க. கஷ்டப்பட்டு விளாண்டோம். அந்த கில்ல நல்லா விளாண்டோம். ஓ, போட்டாங்க பேஸ்மெண்ட் ஊக்குங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை. ட்ரை பண்ணி பார்ப்போமா. இறந்துட்டாங்க. நான் போன அப்பயே காப்பாத்த இறந்துட்டாங்க. என்ன ஜெயிக்க சொல்லிட்டாங்க உள்ள இருக்கு. இந்த கில்ல இருக்கானோ நல்லா ட்ரை பண்ண, பட் முடியல. கடைசி நான் போன அப்பயும் பட் முடியல. ஓகேங்க, க்ளாடெட் வச்சு ரெண்டு கேம் நினச்சி. பட் என்னென்னா அந்த பூன் தோத்தம் தான் சரியாக யூட்டிலைஸ் பண்ணாத மாதிரி, ஏன்னா கடைசி மட்டும் நான் வைக்கவே இல்லை. ஓகே காய்ஸ், ஓரளவுக்கு ரெண்டு கேமு க்ளாடெட் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்மளோட தேர்ட் கில்ல பார்க்க போகிறோம். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ், டேக் கேர், பாய்.